ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபிசி கிளாஸ் 11th அப்ளைட் மேக்ஸ் எம்எல் டெக்ஸ்ட் புக் சொல்யூஷன் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 2.1 தேர்ட் ப்ராப்ளம்ல இருக்க ரெண்டு சப்ஜெக்ட் சொல்யூஷன் பார்க்குறோம். இதை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நிறைய டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தப்பு பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேங்களா? அப்போ தான் போடுற சம்மல் அவங்களுக்கு புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சம்மு புரியும், ஓகேவா? எஸ் சரி, இப்போ சம்மு பார்ப்பலாமா? ஸோ சொல்யூஷன் இங்கே பாருங்கள். இப்போ 8/125 எயிட்டை வந்து நான் எப்படி எழுதலாம், 2 × 2 × 2 எழுதலாம் 8, ஓகேவா? அப்போ இது 2³ = 8. 125 5 × 5 × 5 எழுதலாம். ஸோ 125 அதாவது 5³ = 125. ஸோ எழுதுங்க, இது வந்து 2³/5³ த ஹோல் பவர் -1/3. இந்த க்யூபை வந்து காமனாக போட்டுக்கோங்க, 2/5 த ஹோல் பவர் 3, ஓகேவா? ரெண்டுத்துலேயும் இருக்குது, இப்போ காமனாக போட்டோம். அதுக்கு மேலே இது வந்து -1/3, 3 காட் கேன்சல். ஸோ இப்போ இது என்ன ஆகும், 2/5 த ஹோல் பவர் -1. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் சம்லேயே சொல்லியிருந்தேன், பவரில் மட்டும் மைனஸ் ஆனால் அது அப்படியே உள்ளே இருக்கட்டும், அப்படியே ரெசிப்ரோக்கல் தலையில திருப்பி போட்டுருணும், ஓகேவா? ஸோ 2/5 வந்து 5/2 ஆகிடும், பவர் வந்து +1 ஆகிடும். +1 அது ஒன்றுமே இல்லை, 2 பவர் 1 தான். 5/2 பவர் 1 5/2 தான், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, ஓகே? அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் சம்மு, ஓகே? ஈஸியாக இருக்கா? எவ்வளோ ஈஸியாக பார்த்தேன், 1 மினிட் டயர்கள் முடிச்சிட்டேன், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் தான் பார்ப்போமா. இப்போ செகண்ட் சப்டிவிஷன், 0.027 த ஹோல் பவர் -1/3, ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இப்போது இந்த 0.027 இப்போ நல்லா பாருங்கப்பா, எங்கள் சைடில் போடுறேன். இப்போ 0.5 இது எப்படி தெரியும், அதெல்லாம் 5/10 எழுதலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கா, அப்போது ஒரே ஒரு ஜீரோ கீழே ஆட் பண்ணிட்டு நார்மலாக எழுதிக்கலாம், ஓகே? இது நார்மல் நம்பராக எழுதிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் கீழே போடலாம். இப்போ 0.25 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 25 போட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பராக, ஸோ 100. அப்போது இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது, அப்போ வெறுமனே 27 எழுதிக்கோங்க. அப்போ ÷1000 போட்டுக்கலாம், ஓகே? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர், த ஹோல் பவர் -1/3, ஓகேவா? இப்போ இந்த 27 எப்படி எழுதுறான்னா, 3 × 27 இங்கே பாருங்கள், 3 × 3 × 3 எழுதலாம். 3 × 3 = 9 9 × 27, அப்போது அது வந்து சிம்பிளாக 3³ எழுதலாம். 1000 வந்து 10³ எழுதலாம், அது உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப ஈஸியானது, ஓகே? -1/3. இப்போ இது இங்கேயும் 3 இங்கேயும் 3 காமனாக இருக்கா, பவரை தூக்கி போட்டுடலாமா? ஸோ 3/10 த ஹோல் பவர் 3, அதுக்கும் மேலே ஹோல் பவரில் -1/3, 3 கேன்சல், ஓகே? ஸோ அப்போது 3/10 த ஹோல் பவர் -1. நான் இப்போ தான் சொன்னேன், மேலே தான் சொன்னேன், பவர் மைனஸில் இருந்தால் அப்படியே உள்ள ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம், 3/10 இட் வில் பி 10/3 ஆகிடும், ஓகே? த ஹோல் பவர் +1 மாறிடும். ஸோ 10/3, இப்போ 5/2 பவர் 1 5/2 தான், 10/3 பவர் 1 10/3 தான், ஓகே? ஸோ அவ்வளோதான் சம் முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த ஆன்சர்லாம் இப்படியே விடாட்டி நீங்கள் மிக்சர் ஃப்ராக்ஷன் மாற்றி கொடுக்கலாம். இப்போ இந்த ஆன்சர் 5/2 இருக்கா, டிவைட் பண்ணுங்கள், 5-ஐ 2 டிவைட் பண்ணால் 2 × 2 = 4 = 1. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோஷன்ட்டு அப்புறம் இந்த ரிமைண்டர் பை இந்த டிவைசர், இப்படி கூட கொடுக்கலாம், இப்படியே கொடுக்கலாம், தப்பு தான் போட மாட்டேன், ஓகே? 10/3 இதையே மாற்றிக்கோங்க, என்ன? ஸோ 3 × 3 = 9 பேலன்ஸ் 1. ஸோ கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர், ஓகே? QRD இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, QRD 3 1/3, புரிஞ்சுதா? ஸோ இதோட தேர்ட் சம் முடிஞ்சு, நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தா கியூ